Hi friends, welcome to our channel. We have ரெண்டு விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு பிடிச்சதாவும் இருக்கணும் அதே போல நல்ல ஹெல்தியாவும் சிம்பிளா செய்யக்கூடிய சாதம் இது. ஃபர்ஸ்ட் நம்ம கீரை சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். குக்கரை ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆயி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்ப கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது காரம் கரெக்டா இருக்கும். குழந்தைகளுக்கு சேக்கும்போது காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். 10 பீஸ் முந்திரி பருப்பு ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா வதக்கிடலாம். இப்ப லைட்டா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு கட்டை அளவுக்கு தண்டு கீரை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது செந்தண்டுன்னு சொல்வாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டு சேர்த்திருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து அதல நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சு பால் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். மூடி போட்டு 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடும். நம்மளோட டேஸ்டியான கீரை கோகோனட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிற ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுடலாம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஓரமாக நகட்டிடுங்க. இது கூட 3 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் லைட்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம mix பண்ணி விடும்போது முட்டை வந்து முழுசாக இருக்கும். ஓரளவுக்கு அங்கங்கே முழுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக முட்டை வதங்கினதுக்கப்புறமா மசாலாவோட நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இது கூட 1 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக அந்த மசாலாவெல்லாம் நல்லா இறங்கி சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விதமான சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.